இந்தியர்களின் இதய குரல் மக்களோசை. இந்திய மைக்ரோ சிறு நடுத்தர தொழில் முனைவோர் அவர்களின் தொழிலை விரிவாக்கம் செய்வதற்கு பிரீஃப் ஐ எனப்படும் பேங்க் ராக்யாட் இந்திய தொழில் முனைவோர் நிதி உதவி திட்டத்தின் கீழ் பேங்க் ராக்யாட் 50 மில்லியன் ரிங்கிட்டை ஒதுக்கி இருக்கிறது என்று தொழில் முனைவோர் மேம்பாடு கூட்டுறவுத்துறை துணை அமைச்சர் டாக்டர் ரமணன் ராமகிருஷ்ணன் இன்று தெரிவித்தார். இந்த நிதி முழுமையாக கொடுத்து முடிக்கப்படும் வரை அமலில் இருக்கும் என்று அவர் குறிப்பிட்டார். இந்த நிதி உதவியை பெறுவதற்கு தகுதி பெற்ற அனைத்து இந்திய தொழில் முனைவோரும் இந்த வாய்ப்பை நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். பொருளாதார வளமை இந்திய சமுதாயம் இந்நாட்டில் தலை நிமிர்ந்து வாழ்வதை உறுதி செய்யும் என்று இங்கு பேங்க் ராக்யாட் இரட்டை கோபுரத்தில் உள்ள டேவான் துன் அப்துல் ராசாக்கில் பிரீஃப் ஐ நிதி திட்டத்தை தொடக்கி வைத்த போது அவர் கூறினார். வெளிநாட்டு தொழிலாளர்கள் நாட்டிற்குள் நுழைவதற்குள் கொடுக்கப்பட்டிருந்த மே 31 கால அவகாசத்தை நீட்டிக்கும் திட்டம் அரசாங்கத்திடம் இல்லை என்று உள்துறை அமைச்சர் டத்துஸ்ரீ சைஃபுடின் நசித்யோன் இஸ்மாயில் கூறினார். கொடுக்கப்பட்ட கால அவகாசம் அந்நிய தொழிலாளர்களை வருவிப்பதற்கான அனைத்து நடைமுறைகளை நிறைவு செய்வதற்கு போதுமானதே என்று அரசாங்கம் நம்புகிறது. கோட்டா அங்கீகாரம், மருத்துவ பரிசோதனை, விசா பெறுதல், விமான டிக்கெட்டுகளை ஏற்பாடு செய்தல் போன்றவை அதில் அடங்கும் என்று பினாங்கு மாநில ஆளுநர் துன் அமாட் ஃபுசி அப்துல் ராசாக் செப்ராங் பிரை சிறைச்சாலைக்கு வருகை புரிந்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் சொன்னார். மே 28 தொடங்கி 31 வரை 4 கிட்டத்தட்ட 20,000 அந்நிய தொழிலாளர்கள் நாட்டில் குவிந்ததை அவர் சுட்டிக்காட்டினார். இவ்வாண்டு இறுதிக்குள் 26 லட்சத்திற்கும் அதிகமான அந்நிய தொழிலாளர்களை நாடு கொண்டிருக்கும் என்று மதிப்பிடப்படுவதாக சைஃபுடின் நசித்யோன் கூறினார். மலாக்காவாழ் மக்கள் வரும் ஆகஸ்ட் 24 தொடங்கி டிசம்பர் 31 வரை மாநிலத்தில் சில சுற்றுலா தலங்களுக்கு இலவசமாக செல்லலாம். மாநில ஆளுநர் துன் முகமது அலி ருஸ்தாமின் பிறந்த நாளை முன்னிட்டு இந்த இலவச நுழைவு அறிமுகம் செய்யப்பட்டிருக்கிறது என்று மலாக்கா மாநில முதலமைச்சர் டத்தோஸ்ரீ அப்துல் ராவுஃப் யூசோ கூறினார். மலாக்கா ஜூ, மலாக்கா ஆற்றில் படகு சேவை, மனாரா தாமிங் சாரி, மலாக்கா அருங்காட்சியகம் ஆகியவை அதில் அடங்கும் என்று குறிப்பிட்ட அவர், வார நாட்களில் மட்டுமன்றி வார இறுதி நாட்களிலும் இந்த இலவச நுழைவு வாய்ப்பை மலாக்காவாசிகள் அனுபவிக்கலாம் என்றார். இந்த வாய்ப்பானது ஒரு மலாக்காவாசி ஒரு சுற்றுலா தலத்துக்கு மட்டுமே செல்வதற்கு அனுமதிக்கிறது. காசாவில் வாழும் மக்கள் மிகப்பெரிய துன்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றனர். இங்கு மனிதநேயம் கேள்விக்குறியாக மாறியிருக்கிறது. காசாவாழ் மக்களில் ஒரு பகுதியினர் கழிவு நீரை அருந்துகின்றனர், கால்நடைக்கான உணவுகளை சாப்பிடுகின்றனர், புல்லும் அவர்களுக்கு உணவாகி வருகிறது என்று உலக சுகாதார நிறுவனத்தின் ஓர் உயர் அதிகாரியான ஹன்னா பால்கி கூறினார். இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையிலான போர் மிக மோசமான விளைவுகளை ஏற்படுத்தி வருகிறது. மக்களின் உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகிறது. குழந்தைகள், சிறார்கள், பெண்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுகின்றனர் என்று ஹன்னா பால்கி தெரிவித்தார். இதனிடையே பயிற்சி அளிக்கப்பட்ட நாய்களை இஸ்ரேல் ராணுவம் பயன்படுத்த தொடங்கியிருக்கிறது. நாய் கடித்து குதறிய 3 சிறுவன் கடுமையான காயங்களுடன் காசா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறான். அரச மலேசிய சுங்கத்துறையைச் சேர்ந்த அமலாக்க பிரிவு உதவியாளர் ஒருவர் 2018 ஜூலை 31 2022 செப்டம்பர் மாதம் வரையில் மொத்தம் 3,200 ரிங்கிட்டை லஞ்சமாக பெற்றதாக இங்குள்ள செஷன்ஸ் நீதிமன்றத்தில் இன்று 4 குற்றச்சாட்டுகளை எதிர்நோக்கினார். நீதிபதி முகமது சப்ரி இஸ்மாயில் முன்னிலையில் குற்றப்பத்திரிகை வாசிக்கப்பட்ட போது 37 சுலேஹுடின் இசா அனைத்து குற்றச்சாட்டுகளை மறுத்து விசாரணை கோரினார். ஒரு நிறுவனத்திடமிருந்து ஆன்லைன் வழி இந்த லஞ்ச தொகையை பெற்றதாக அவர் மீது குற்றஞ்சாட்டப்பட்டது. SPRM தரப்பில் DPP முகமது அபிக் அலி வழக்கை நடத்திய நிலையில் குற்றஞ்சாட்டப்பட்டவர் தரப்பில் வழக்கறிஞர்கள் முகமது நஸ்ரி யஹ்யா, முகமது ஃபைஸ் ஆஜராகினர். சர்டாங் போலீஸ் நிலையத்தின் வேலியை நோக்கி பூச்சாடிகளை விட்டெறிந்தவர்கள் என்று சந்தேகிக்கப்படும் 2 பதின்ம வயதில்
முயற்சியிலான இளைஞர்களை போலீஸ் கைது செய்தது. இவ்விருவரும் ஸ்ரீகம்பாங்கன் தாமான் சர்டாங் ஜெயாவில் கைது செய்யப்பட்டனர் என்று சர்டாங் மாவட்ட போலீஸ் தலைமையகத்தின் தலைவர் ஏசிபி ஏ அன்பழகன் தெரிவித்தார். 17 வயதிலான இவர்களில் ஒருவன் இடைநிலை பள்ளி மாணவன் ஆவான், மற்றொருவன் வேலையில்லாதவன் என்று அவர் குறிப்பிட்டார். சம்பவ இடத்திலிருந்து உடைந்த ஜாடிகளும் சம்பவத்தின் போது அவ்விரு இளைஞர்களும் அணிந்திருந்த உடைகளும் பறிமுதல் செய்யப்பட்டன. போலீஸ்காரர் ஒருவர் திட்டியதை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் தங்களின் கோபத்தை வெளிப்படுத்தும் வகையில் இவர்கள் பூச்சாடிகளை விட்டு எரிந்திருக்கின்றனர். தலைக்கவசம் அணியாமல் வந்த இவர்களை தடுத்து நிறுத்தி ஒரு போலீஸ் அதிகாரி கண்டித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது.